உலக தாய்ப்பால் தின வாரத்தை ஒட்டி அம்மா சேவா அறக்கட்டளை சார்பாக விழிப்புணர்வு மற்றும் தாய்மார்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பொதுவாக மக்களிடையே தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு அதிகம் இல்லாமல் இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு அம்மா சேவா அறக்கட்டளை சார்பாக ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் தின வாரத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்கள் இளம் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள ராவ் மருத்துவமனையுடன் இணைந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் வழிமுறைகள், கடைபிடிக்க வேண்டியவை கடைபிடிக்க வேண்டாதவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தையை வைத்திருக்கும் தாய்மார்கள் குழந்தைகள் எப்படி பராமரிப்பது குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் சமூக இடைவெளியுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அம்மா சேவா அறக்கட்டளையின் சோனாலி பிரதீப், ஆஷா ராவ், பார்வதி, தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சோனாலி பிரதீப். நாங்க அம்மா சேவா அறக்கட்டளையிலிருந்து இன்னைக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் அவேர்னஸ் வீக்கா இருக்கு. இன்டர்நேஷனல் மதர்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கா இருக்கிறனால இன்னைக்கு எங்க ஏரியால இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் இளம் தாய்மார்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக ராவ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ஆஷா ராவ் அவங்க வந்துட்டு எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் பார்வதி அப்படின்னு ஒரு டாக்டர் எங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே விழிப்புணர்வு, அதாவது என்ன டூ அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணலாம், தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்க தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கிறது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் பண்ணலாம், அதெல்லாமே இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு அவேர்னஸ் மாதிரி இவங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நாங்க சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணிட்டு இந்த கொரோனா கால கட்டத்துல எப்படி எல்லாம் ஒரு குழந்தைய வச்சிருக்கிற அம்மா வந்துட்டு எப்படி எல்லாம் அந்த குழந்தைய பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப அழகா டாக்டர் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கிட் மாதிரி கொடுத்தோம், மதர்ஸ் கிட் மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு அம்மாவுக்கு தேவையான ஒரு கிட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு அதுவும் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்.